சில நேரங்கள்ல நாம சொல்ல கூடிய ஒரு வார்த்தை என்ன கொஞ்சம் விடுங்க அவங்க கிட்ட போய் நாலு வார்த்தை நாக்கு புடுங்கற மாதிரி நல்லா கேட்டுட்டு வரணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் எத்தனையா நாலு வார்த்தை நாக்கு புடுங்கற மாதிரி நல்லா கேட்டுட்டு வரணும் ஏனா அவங்க அவ்வளவு துரோகம் நமக்கு செஞ்சிட்டாங்க என் கூடவே இருந்தாங்க என்ன காட்டி கொடுத்த மாதிரி என்ன தள்ளி விட்ட மாதிரி நான் தப்பே செய்யல எனக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாங்க அப்படி ஒரு கோபத்தோட அது உங்கள் கூட பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் நம்பின ஒரு நண்பராக இருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது நாம் மிகவும் வருத்தப்படக்கூடிய கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் எந்த காலத்தில் கோபப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துவதற்காகவே ஆண்டவர் இந்த காட் மார்னிங்கில் நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக வசனத்தையும் காண்பிக்கின்றார் ரோமர் 12 அதிகாரம் 19 வசனத்திலே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பழி வாங்குதல் என்னுடையது For vengeance is mine. ஏன்னா நாம் யார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கண்மணிகளாக இருக்கிறவர்கள் நம்மை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறதை போல நாம் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு காயம் உண்டு வலி இருக்கும் குத்திட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடும் ஆனாலும் நீங்க நம்பினவர்கள் ஒரு காலத்துல நீங்க தான் வேணும்னு சொன்னவங்க இன்னைக்கு நீங்க வேணாம் நீங்க வேணவே வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்லி கொண்டு இருந்தாலும் vengeance is mine கோபாக்கினை இடம் கூடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம் பழிவாங்குதல் எனக்குரியது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலே வைத்து அந்த இடத்திலே நாம் நம்மை பணி செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் ஊழியம் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் இல்லை நம்முடைய வேலைகளை செய்ய நம்முடைய குடும்பத்தை நடத்த ஒரு இடத்திலே வைத்து இருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த கசப்பு இல்லாமல் அந்த கோபம் இல்லாமல் பணியாற்றும் பொழுது நாம் செழிப்படையவர்களாக இருக்கின்றோம் இஃப் வி ரிமூவ் திஸ் நெகட்டிவிட்டி God will bless us multifold. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அவன் விதையை விதைத்து கொண்டிருக்கின்றான் எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க என்னன்னா அவன் பஞ்ச காலத்துல போய் விதை விதைக்கிறானே என்று சொல்லி ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் அப்படி செய்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றான் மழை இல்லை பஞ்ச காலம் ஒண்ணுமில்லாத நேரம் வறட்சியான நேரத்திலே விதை விதைத்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி 100 மடங்கு 100 ஃபோல்ட் எந்த காலத்தில் பாருங்க பஞ்ச காலத்திலே அவன் விதைத்தான் அவன் பணியை செய்து கொண்டிருந்தான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருந்தான் எங்க இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் படிக்கின்றோம் விசுவாசிக்கின்றோம் ஆகவே இன்று காலையில நாம இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்ற காலத்திலே 100 மடங்காக ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கோபத்தை வெளியே தள்ளிவிடுவோமேயானால் ஃபார் வெஞ்சன்ஸ் இஸ் மைன் என்று சொல்கிறார் பழி வாங்குகிறது என்னுடையது ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் காட் மார்னிங்